நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு பக்கத்தில் அவனுக்கு நெருக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோ எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அவர்கள் ஒடுங்கி போகவே மாட்டார்களாம். ஆம் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் சத்துரு ஒரு வழியே அடைத்தால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானோ 7 வழிகளை உனக்கென்று திறந்து கொடுப்பேன் என்று சொல்லி. வழியே இல்லை, எப்பக்கமும் நான் நெருக்கப்பட்டு வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி என்று அவர் மிக அருமையாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் நமக்கு ஒரு தைரியம் உண்டு, நெருக்கங்கள் வந்தாலும் நாம் ஒடுங்கி போகவே மாட்டோம். அது மாத்திரமல்ல, கலக்கங்கள் அடைந்தாலும் நம்முடைய மனது முறிவடைகிறதே இல்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு வாக்குத்தத்தங்கள் அநேகம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். நமக்கு நெருக்கங்கள் வருகிற பொழுது, கலக்கங்கள் வருகிற பொழுது என் ஆண்டவராக இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு சொல்லுகிற பொழுது நம்முடைய மனமோ மறுபடியும் பலனடைந்து விடுகிறது. ஆம் பிரியமானவர்களை, அவர் நம்மை தேற்றி விடுகிறார், அவர் நம்மை பலப்படுத்தி விடுகிறார். ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல மிக அருமையாக எழுதியிருக்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகவே மாட்டோம். அது மாத்திரமல்ல, கலக்கம் அடைந்தாலும் எங்களுடைய மனம் முறிவடைகிறதே இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே என்று பவுல் மிகவும் அருமையாக இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசத்தக்கதாக தேவன் இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒடுங்கி போகவே மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு புது வழியை என் ஆண்டவர் உண்டாக்குவார். கலக்கம் உங்கள் இருதயத்தை நெருக்கினாலும், உங்கள் மனதை அது சஞ்சலப்படுத்தினாலும் உங்கள் மனம் முறிவடையவே மாட்டாது. ஏனென்று சொன்னால் வேதத்தை நீங்கள் அந்த நேரங்களிலே திறந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களோடு கூட முகமுகமாய் அவர் பேசுவார். ஆம் பிரியமானவர்களை, அவர் உங்களிடத்திலே சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தைரியமாயிரு, பலப்படு என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பேசுவார். ஆம் பிரியமானவர்களை, அவர் பேசுகிற தெய்வம் அல்ல, பேசுகிறது மாத்திரமல்ல, அவர் சொன்னபடி செய்கிற தேவன். ஆகவே நாம் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீர்கள், கலக்கம் வந்தாலும் பயப்படாதிருங்கள், உங்கள் மனம் முறிவடைவதில்லை என்று ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே நம்மை திடப்படுத்துகிறார். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுதாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவானாக. ஆமேன். We are afflicted in every way, but not crushed. Perplexed, but not driven to despair. 2 Corinthians 4:8.